ஒரு
சுவாமி விவேகானந்தர் எழுந்தனே வந்து 4 நிமிஷம் தான், ஆனா கைத்தட்டலே வந்து 1/2 நிமிஷம் ஆயி போச்சு. அதுக்கப்புறம் தான் பேசினார், எந்த மதத்தால் வெறுத்து வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள், எவரே எந்த மதம் வெறுத்து ஒதுக்குறோமோ, எந்த நாட்டுல இருந்து ஒருத்தரை தள்ளி விடுறாங்களோ, அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களை எல்லாம் அரவணைச்சு வச்சிருக்க இந்திய நாட்டுல இருந்து, என்னுடைய பாரத தேசத்துல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அப்ப எவ்வளவு புனிதமா நம்ம நாட்டை போய் அங்க சொல்றாரு பாருங்க. இந்திய நம்ம வந்து நம்ம ஊரை தான் நினைப்போம், நம்ம தேசத்தை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறான்னு பாருங்க. அந்த மாதிரி யாரால வெறுத்து ஒதுக்கப்படுறாங்களோ, யாரால துரத்தி விடப்படுறாங்களோ, உயர்த்த வச்ச அந்த பாரம்பரியம் தான் நாங்க இருக்கிற அந்த ராமகிருஷ்ண மடம். அந்த ராமகிருஷ்ணரும் சாரதா தேவியோட குருவோட ஆசீர்வாதம் தான் சுவாமி விவேகானந்தனுடைய தேசத்தை உயர்த்தும். ஞானிகளும் அந்த நாட்டுல அந்த தேசத்துல இருந்து அப்படிங்கிறத உணர்த்தாங்க. அந்த சுவாமி விவேகானந்தோட சொற்பொழிவாக இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் வெளிநாட்டுல போய் அவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு நல்லா இருக்காங்க. அம்பிகை வடிவத்துல காளி தேவி வடிவத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, அவங்க காளின் அவதாரம். அவங்களே இவ்வளவு இன்பமும் கஷ்டத்தாவது நாங்க வழிபாடு பண்றோம்னா அவங்களுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நாம 45 வயசுக்கு அப்புறம் உங்க 50 வயசு உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாம் நல்லா செஞ்சுட்டா, நல்லபடியா அவங்களுக்கு நல்ல வழி நடத்தி கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் ஆலயம் எடுத்தது. அதனால அந்த தொலைக்காட்சியை விட்டு ஒழிச்சுட்டு நம்ம குழந்தைகள் வளர்த்தி தரதுல, காலையில அவனை வேக வேகமா கலப்பி பைய தூக்கி போட்டு வீட்டுக்கு தள்ளி விடுறான், 8 மணிக்கு அவனை வேகமா சாப்பிடறான், தோசை வச்சுட்டு கொடுத்து படுக்க வச்சிடறோம். நம்ம அவனோட பிள்ளைகளோட நம்ம கலந்து உரையாடல் குறைஞ்சு போயிடுச்சு நம்ம இடத்துல. நான் வந்து